அது மாதிரி செல்வப் பெருந்தகை அவர்களை பத்தி சொல்லும்போது எங்க தலைவர் வந்து தெருவில் சுத்திட்டு இருக்க ஆள் இல்ல, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். அப்ப எங்க தலைவர் யாரு? உன்ன மாதிரி புறம்போக்கா? காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வார்த்தையை அளந்து பேச வேண்டும் என பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் எச்சரித்துள்ளார். அது மாதிரி செல்வப் பெருந்தகை அவர்களை பத்தி சொல்லும் போது எங்க தலைவர் வந்து தெருவில் சுத்திட்டு இருக்க ஆள் இல்ல, ஒரு தேசிய கட்சியோட தலைவர். அப்ப எங்க தலைவர் யாரு? உன்ன மாதிரி புறம்போக்கா? எங்க கட்சியோ ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்த நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு தலைவருக்கு. நாங்கெல்லாம் பல ஆண்டு காலமா 30 ஆண்டு காலமா அந்த இயக்கத்தில் இருக்கோம். ஆனா அவருக்கு அவருடைய காலகட்டத்தில் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கையில அவரை தலைவராக கொடுத்திருக்காங்க. அதை சரியா பண்ணிட்டு இருக்காரு. அப்ப செல்வ பெருந்தகை வந்து புறம்போக்கா அப்படின்னு கேட்டா, தெருவில் சுற்றக்கூடிய ஆளா அப்படின்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் யார்? அதனால வார்த்தைகளை முதல்ல அளந்து பேச கத்துக்கணும். அளவுக்கு மீறி பேசினா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க கூடிய உங்க மாதிரியே பதில் சொல்ல வேண்டியிருக்கும். உங்களை விட 4 பங்கு கூடுதலா நாங்க பதில் சொல்லுவோம். நாங்க நாகரிகமா இருக்கணும், நாகரிக அரசியல் நடத்தணும் அப்படின்னு விரும்புறோம். ஊராட்சி தலைவரான உன்னால வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு வேலுச்சாமி. கட்சியினுடைய அனுமதியோட தலைமை அலுவலகத்தில் நடக்குது. எங்கேயோ இந்த மாதிரி வீட்டிலிருந்து கொடுத்தா வேற, நான் தலைவர்கிட்ட கேட்கல, கட்சியில கேட்கல, நான் கொடுக்குறேன். என் கட்சியை பத்தி பேசுறது, என் தலைவனை பத்தி பேசுறது, என் பிரதமரை பத்தி பேசுறது, என் உள்துறை அமைச்சரை பத்தி பேசுறது எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க என்ன பண்றிய, தலைமை அலுவலகத்தில் சத்யமூர்த்தி பவன்ல கூப்பிட்டு நீ ஒரு பிரஸ் மீட் கொடு, இப்படி எல்லாம் அண்ணாமலையை பேசு, அவனை கேவலப்படுத்து அப்படின்னு வழிகாட்டி அனுப்பி வைக்கிறீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.